இலங்கையின் தமிழர் தரப்பு பெரும் ராஜதந்திர சிக்கலுக்குள் சிக்கப்பட்டு விட்டதான ஒரு குற்றச்சாட்டு சில ஆய்வாளர்களால் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. பெரும்பான்மை தமிழ் மக்களின் ஆதரவை பெற்று நாடாளுமன்றம் சென்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பே தமிழர் தரப்பை அண்மையில் ஒரு ராஜதந்திர நெருக்கடிக்குள் தள்ளிவிட்டதாக பல புத்திஜீவிகள் நேரடியாகவே குற்றம் சுமத்தி வருகின்றார்கள். குறிப்பாக இந்தியாவின் ராஜதந்திர வட்டத்தை விட்டு ஈழத்தமிழர்களை அந்நியப்படுத்திய ஒரு காரியத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு அண்மையில் மேற்கொண்டதாக சுட்டி காண்பிக்கும் சில நோக்கர்கள் புவிசார் மற்றும் பூகோள அரசியலுக்குள் ஈழத்தமிழர் முக்கியமான வகிபாகத்தை வகிக்க வேண்டிய இந்த காலச்சூழலில் ஈழத்தமிழர்களை நட்பாக்கிக் கொள்வதற்கு மேற்குலகம் இந்தியாவும் ஈழத்தமிழர்களை அணுகும் ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாகியுள்ள இப்படியான ஒரு அரிய நேரத்தில் ஈழத்தமிழ் தரப்பு என்பதை ஒரு தீண்டத்தகாத நம்பிக்கைத்தன்மையற்ற ஒரு தரப்பாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் சில உறுப்பினர்கள் அடையாளப்படுத்திவிட்டதாக அவர்கள் நேரடியாகவே குற்றம் சுமத்தி வருகின்றார்கள். அந்த சம்பவம் 2022 ஜூலை மாதம் 19 கொழும்பில் உள்ள தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் அவர்களின் இல்லத்தில் நடைபெற்றது. ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தெரிவின் போது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு யாரை ஆதரிப்பது என்கின்றதான ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ரணில் விக்ரமசிங்கவையா அல்லது டலஸ் அழகப்பெருமவையா தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஆதரிக்க வேண்டும் என்று பெரும் வாதப்பிரதிவாதங்கள் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தன. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு டலஸ் அழகப்பெருமவையை ஆதரிக்க வேண்டும் என்று தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் சுமந்திரன் குரலை உயர்த்தி பேசிக் கொண்டிருந்தார். ஒரு சந்தர்ப்பத்தில் இந்திய தூதரகம் தாம் டலஸ் அழகப்பெருமவையை ஆதரிக்க வேண்டும் என்று கூறியதாக தெரிவித்து சுமந்திரன் தனது நிலைப்பாட்டை நியாயப்படுத்தினார். அப்பொழுதும் மற்ற சில உறுப்பினர்கள் வாதித்துக் கொண்டிருக்க தமது கையடக்க தொலைபேசியில் இலங்கைக்கான இந்திய தூதரகத்தில் பணியாற்றும் ஒரு கேரள கிறிஸ்தவ அதிகாரியுடன் அவர் தொடர்பை ஏற்படுத்தி தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு டலஸுக்கே ஆதரவு தெரிவிக்க வேண்டுமென்ற இந்தியாவின் விருப்பத்தை பகிரங்கமாக கூறும்படியான ஏற்பாடுகளை செய்திருந்தார். டலஸ் வெற்றி பெறுவதையே அமெரிக்காவும் விரும்புவதாகவும் சுமந்திரன் அங்கு பகிரங்கமாக தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு டலஸ் அழகப்பெருமவையை ஆதரிப்பது என்கின்ற முடிவு அங்கு ஏகமனதாக எடுக்கப்பட்டது. ஆனால் மறுநாள் நடைபெற்ற அரசு தலைவர் தெரிவில் ரணில் விக்ரமசிங்கவே வெற்றி பெற்றார். டலஸ் அழகப்பெருமவுக்கு வாக்களிப்பதாக உறுதியளித்திருந்த தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் ஒரு தொகுதி உறுப்பினர்கள் ரகசிய வாக்கெடுப்பின் போது டலஸுக்கு வாக்களிக்கவில்லை என்று கூட்டமைப்பின் முக்கியஸ்தர்களே குற்றம் சுமத்தி இருந்தார்கள். கோடிக்கணக்கான பணத்தை பெற்றுவிட்டு கூட்டமைப்பு உறுப்பினர்கள் ரணிலுக்கு வாக்களித்ததான குற்றச்சாட்டுகள் டலஸ் அழகப்பெருமவுக்கு கூட்டமைப்பை ஆதரவளிக்க வைப்பதற்கு பெருந்தொகை பணம் வழங்கப்பட்டதான குற்றச்சாட்டுகள் இதுபோன்ற கேவலங்கள் அசிங்கங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க அந்த இழுபறியில் மறைக்கப்பட்ட ஒரு முக்கியமான பிரச்சனையைத்தான் இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக ஸ்ரீலங்காவின் சகல நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அதி உயர் பதவியான அரசு தலைவர் பதவிக்கு யாரை தெரிவு செய்வது என்ற தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் அந்த கலந்துரையாடலின் முடிவு தீர்மானம் இந்த அடிப்படையில் கூட்டமைப்பின் பிரதிநிதிகளால் எடுக்கப்பட்டது. தமிழ் மக்களின் நலன் சார்ந்து எடுக்கப்பட்டதா அல்லது இந்திய தூதரகத்தின் அதிகாரி ஒருவர் தொலைபேசியில் கூறியதன் அடிப்படையில் எடுக்கப்பட்டதா? தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் என்ற கூதாவில் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் யார் அரசு தலைவராக வந்தால் தமிழ் மக்களுக்கு நன்மை என்று ஆராய்ந்து தமது முடிவை எடுத்திருந்தார்களா அல்லது ஒரு குறிப்பிட்ட வேட்பாளருக்கு தாம் வாக்களித்தால் சில நாடுகள் மகிழ்ச்சி அடைக்கும் என்று கணித்து தமது முடிவை எடுத்திருந்தார்களா? அன்றைய தினம் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக கலந்து கொண்டார்களா அல்லது வேறு நாடுகளின் கூலிப்படையாக அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்களா? தமிழ் மக்களின் நலன் சார்ந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு ஒரு ஒப்பந்தத்தில் டலஸ் அழகப்பெரும கைச்சாத்திட்டதால் தான் அவருக்கு ஆதரவளிக்க தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு முடிவு செய்ததாக தெரிவிக்கப்பட்டது. கைச்சாத்திடப்பட்ட அந்த ஒப்பந்தம் ஏன் தமிழ் மக்களுக்கு காண்பிக்கப்படவில்லை? டலஸ் அழகப்பெரும கைச்சாத்திட்டதாக கூறப்பட்ட அந்த ஒப்பந்தத்தில்
தமிழர் தரப்பில் இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் 9 அல்லது 10? தமிழ் மக்கள் சார்பில் ஒரு ஊடகமாக இதுபோன்ற பல கேள்விகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் கேட்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் என்னதான் வாய்கிழிய ஊடகங்கள் கேள்வி எழுப்பினாலும் அதனை சமாளிக்கும் பக்குவமும் தமது வாத திறமையால் சமாளித்து விடலாம் என்ற திமிரும் சில மக்கள் பிரதிநிதிகளுக்கு இருக்கும் வரை இதுபோன்ற கேள்விகளுக்கான நியாயமான பதில்களை அவர்கள் வழங்கவே மாட்டார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. சரி, இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க 19 தேதி இடம்பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கலந்துரையாடல் விடயத்திற்கு மீண்டும் வருவோம். அந்த கலந்துரையாடலின் பொழுது இந்திய தூதரக அதிகாரி ஒருவர் பேசியதை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் பகிரங்கப்படுத்திய செயல் தற்பொழுது மிகப்பெரிய பிரளயத்தை ராஜதந்திர வட்டாரங்களில் ஏற்படுத்தி வருகின்றது. நம்பிக்கையின் அடிப்படையில் ராஜதந்திர நோக்கத்தில் தனிப்பட்ட ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட அந்த கலந்துரையாடலை நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கூட்டத்தில் பகிரங்கப்படுத்திய செயல், அந்த விடயத்தை ரணிலிடமும் ஊடகங்களிடையேயும் போட்டுக் கொடுத்த வேறு சில உறுப்பினர்களின் செயல், இவை எல்லாமே தமிழர் தலைமைகள் ஒரு ராஜதந்திர அணுகுமுறையை மேற்கொள்ளுவதற்கான பக்குவம் அற்றவர்கள் என்ற எண்ணோட்டத்தை இந்திய ராஜதந்திரிகள் மட்டத்தில் ஏற்படுத்திவிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. தமிழர் பிரதிநிதிகள் நம்ப தகுந்தவர்கள் அல்ல, ரகசியம் காக்க தெரியாதவர்கள் என்ற முன்சார்பு நிலையை இந்திய ராஜதந்திரிகள் வட்டாரங்கள் மாத்திரமல்ல வேறு பல நாட்டு ராஜதந்திர வட்டாரங்களும் எடுப்பதற்கு அன்றைய தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் மேற்கொண்ட குளறுபடிகள் தான் காரணமாக அமைந்திருந்தன. ராஜதந்திரிகளை கையாளுவது என்பது ஒரு தனிக்கலை. ஒவ்வொரு தூதரகங்களும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நிரலுடன் தான் அந்தந்த நாடுகளில் செயற்பட்டு வருகின்றன. ரகசியமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற தூதரகங்களின் நிகழ்ச்சி நிரல்களை யாராவது பகிரங்கப்படுத்தி அவர்களை தர்ம சங்கடத்திற்கு உட்படுத்தினால் அந்த தரப்பை தூதரகங்கள் எதிர்காலத்தில் தள்ளி வைத்துவிடும். இன்றைய நிலையில் முழுக்க முழுக்க இந்தியாவினதும் மேற்குலகினதும் தயவில் தங்கியிருக்கின்ற தமிழர்களின் ராஜதந்திர செயற்பாடுகள் சுமந்திரன் மற்றும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் சில உறுப்பினர்களது நாகரிகமற்ற செயற்பாடுகளினால் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. இது தமிழ் மக்களுக்கு இன்றிருக்கின்ற சர்வதேச பாதுகாப்பு வலைப்பின்னலை சின்னாபின்னப்படுத்தக்கூடிய ஒரு செயல் என்பதில் சந்தேகம் இல்லை. இது ஒரு பக்கம் இருக்க, இந்தியாவின் பக்கம் நின்று செயற்படும் ஈழத்தமிழர் அரசியலை இந்தியாவிடம் இருந்து தள்ளி நகர்த்தும் ஒரு சதி நடவடிக்கையின் வெளிப்பாடுதான் இந்திய தூதரக அதிகாரியின் தொலைபேசி உரையாடலை பகிரங்கப்படுத்தியதன் நோக்கம் என்றும் சிலர் குற்றம் சுமத்துகின்றார்கள். இந்தியாவுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் விரிசலை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் வேண்டுமென்றே தொலைபேசி உரையாடலை சுமந்திரன் ஒலிபெருக்கியில் விட்டிருக்கலாம் என்று தான் உறுதியாக நம்புவதாக அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு உறுப்பினர் சந்தேகம் எழுப்பியிருந்தார். அந்த சம்பவம் நடைபெற்று ஓரிரு தினங்களில் சுமந்திரன் சீன தூதரகம் சென்று திரும்பியதாக வெளிவந்த செய்தியையும் சுட்டி காண்பித்த அவர், சுமந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பை விட்டு நீக்கப்படும் வரை கூட்டமைப்புக்கு ஏற்பட்ட களங்கத்தை கழுவ முடியாது என்றும் தெரிவித்தார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை இப்படியான ஒரு இழுபறி நிலைக்குள் கொண்டு சென்றதற்கான முழு பொறுப்பையும் சுமந்திரன் என்ற தனிநபர் மீது போட்டுவிட்டு தப்பிவிடும் செயலை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பல உறுப்பினர்கள் எடுத்து வருகின்றார்கள். ஆனால் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கு ஏற்பட்ட பின்னடைவுக்கான முழு பொறுப்பையும் வெறுமனே சுமந்திரனில் மாத்திரம் சுமத்திவிட முடியாது. முதலில் சுமந்திரன் என்பவர் யார்? அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் அல்ல, அந்த அமைப்பின் பேச்சாளரும் அல்ல. தமிழரசு கட்சியின் முக்கியமான பொறுப்புகளும் சுமந்திரன் வசம் இல்லை. அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் உட்பட பல்வேறு சந்திப்புகள் கலந்துரையாடல்களில் சுமந்திரன் கூட்டமைப்பு சார்பில் கலந்து கொள்ளும் போதோ அல்லது கருத்து வெளியிடுகின்ற போதோ கூட்டமைப்பின் வேறு எந்த ஒரு உறுப்பினரும் யார் அந்த அதிகாரத்தை சுமந்திரனுக்கு வழங்கியது என்ற கேள்வியை கேட்டதில்லை. என்னிடம் கலந்தாலோசிக்காமல் ஏன் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டீர்கள், ஏன் அந்த முடிவை எடுத்தீர்கள் போன்ற கேள்விகளை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவும் சுமந்திரனிடம் கேட்டதில்லை. கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற மத்திய கட்சி தலைமைகளும் அவரிடம் கேட்டதில்லை.
பொது தேர்தல் நடைபெற்று 2 வருடங்களாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் என்ற பதவி ஏன் நிரப்பப்படவில்லை என்ற கேள்வியை கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற ஒரு கட்சிக்கு கூட கேட்க தோன்றவில்லை. தேசத்தின் குரல் அண்டன் பாலசிங்கத்துடன் ஒப்பிட்டு சுமந்திரனை உயர்த்தி அவரை உசுப்பேத்தி இந்த நிலைக்கு அவரை கொண்டு சென்றது அவருடன் கூட இருக்கின்ற உறுப்பினர்கள்தான். இதற்கும் திராணியற்றவர்களாக இருந்து சுமந்திரன் செய்த அத்தனை காரியங்களுக்கு மாட்டம் போட்டுவிட்டு கட்சி ஜனநாயகம் என்ற அடிப்படை அம்சம் கேள்விக்குள்ளாகும் போது வாய்பிளந்து கொட்டாவி விட்டுவிட்டு ஒரு பிரச்சனை என்று வந்ததும் சுமந்திரனை நோக்கி கைகளை நீட்டும் அத்தனை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களுமே ஒவ்வொரு சுமந்திரன்கள் தான் என்பதில் சந்தேகம் இல்லை. இன்னொரு பிரபாகரனுக்காக காத்திருப்பதை தவிர தமிழ் மக்களுக்கு வேறு வழியில்லை என்றுதான் சொல்ல தோன்றுகின்றது.